தூத்துக்குடியில் முன் விரோதம் காரணமாக நடுஇரவில் பெட்ரோல் ஊற்றி இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டதில் வீட்டின் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த ஒருவர் தீயில் கருகி பலியாகியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி தெற்கு காட்டன் சாலையில் நடராஜன் காம்பவுண்டில் 25 வீடுகள் உள்ளது. இங்கு குடியிருந்த தினேஷ் என்பவருக்கும் அருகே வசிப்பவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தினேஷ் வீட்டை காலி செய்துள்ளார். இந்நிலையில் பழிவாங்கும் நோக்கில் நேற்று இரவு 1 மணி அளவில் காம்பவுண்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்கள் மீது பெட்ரோலை ஊற்றி தினேஷ் தீ வைத்துள்ளார். தீ மளமளவென வீட்டின் மேல் பரவிய நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க முற்பட்ட போது வீட்டின் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த அண்ணாமலை என்பவர் தீயில் கருகி உயிரிழந்துள்ள சம்பவம் தெரியவந்துள்ளது. மேலும் அவரது 7 வயது மகனும் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தினேஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com